இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் பச்சரிசி, 250 கிராம் வெல்லம், கால் கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு நெய், முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பச்சை கற்பூரம் ஆட் பண்ண போகிறேன். பச்சை கற்பூரம் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, இது வந்து கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக இன்னைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைஸை நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டாச்சு. இப்போ ஒரு கப்பு அரிசிக்கு நான் 3 கப்பு தண்ணி ஊற்றி இதை 3 விசிலுக்கு நம்ம வச்சு எடுத்துக்கலாம். சக்கரை பொங்கலுக்கு குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்னைக்கு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வெள்ள பாகு ரெடி பண்ணுறதுக்கு வெல்லம் போட்டுட்டு 1 கப்பு தண்ணி ஊற்றிடுங்க. இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறனால அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். வெள்ளப்பாக எப்போவுமே ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நான் இதை வந்து மசிச்சு விட்டுக்கிறேன். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் மசிச்சு குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளப்பாக இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் மெதுவாக கிளறி விடுங்க. இதே டைமில் நீங்கள் ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிட்டேன். இதை மெதுவாக கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா நான்ஸ்டிக் பேனில் கூட வச்சு பண்ணலாம். பேனில் நான் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாயிடுச்சு. இப்போ திராட்சையை போட்டு இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், திராட்சை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் கேஷ்யூவையும் ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பை நல்லா ஆட் பண்ணிட்டு ரெண்டுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம சக்கரை பொங்கலில் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ நெய், திராட்சை, முந்திரி பருப்பு எல்லாம் சக்கரை பொங்கலில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சவ்வு வந்து நீங்கள் சிம்மிலையே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் இதை நம்ம அப்படியே விட்டுறலாம். 5 மினிட்ஸ் ஒன்ஸு நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதில் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். பச்சை கற்பூரம் ஜஸ்ட் பிஞ்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி அது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, அது வந்து கோயில் சக்கரை பொங்கலோட அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அதனால தான் நான் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் சக்கரை பொங்கலில் விட்ட நெய் எல்லாமே மேலே வந்துடுச்சு. அது மாதிரி இந்த லெவலுக்கு திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், சக்கரை பொங்கல் ஸ்பூனில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.